செந்தமிழே உயிரே நரம்பினே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. இல்வாழ்க்கை என்பது என்ன? கட்டிய மனைவியோடு கலவி செய்வதா, ஊர் சுற்றுவதா, உல்லாசம் அனுபவிப்பதா, காதல் செய்து கடிமணம் புரிந்து கொண்ட மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவளுடைய குறிப்பறிந்து ஒழுகுவது மட்டும்தானா இல்வாழ்க்கை? இல்லை. இல்வாழ்க்கை என்பது என்ன? உன்னுடைய தந்தை இருக்கிறார், உன்னுடைய தாய் இருக்கிறார், ஆயிரம் கனவுகளோடு உன்னை நம்பி வாழ வந்த உன்னுடைய மனைவி இருக்கிறாள். அதற்கு பிறகு என்ன? அந்த மனைவியோடு செய்த கலவியால் உனக்கு பிறந்த குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்கிறார். ஆகவே மனைவிக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனைவிக்கு கொடுத்து அந்த மனைவியோடு கொண்ட காதலால் கலவியால் உனக்கு பிறந்த பிள்ளைகளை உன்னதமான இடத்தில் உட்கார வைப்பதற்கு திட்டமிட்டு அதையும் தாண்டி முந்தி தவமிருந்து உன்னை 300 நாள் சுமந்து பெற்ற உன் அன்னைக்கு உன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் மறக்காமல் செய்து தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள் என்றவர்கள் எல்லோரையும் பார்த்து பரிபாலித்து அந்த குடும்பம் என்கிற தேரை நகர்த்தி செல்வதற்கு எவன் ஒருவன் அணியமாகிறானோ, எவன் ஒருவன் ஆயத்தமாகிறானோ, எவன் ஒருவன் அதுதான் வாழ்க்கை என்று கருதி திட்டமிடுகிறானோ, அந்த வாழ்க்கைக்காக எவன் ஒருவன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறானோ அவன்தான் இல்வாழ்வான். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நாளை சந்திப்போம். திருக்குறளை சிந்திப்போம்.